வணக்கம் நேர்களே, வெல்கம் டு தமிழ் மூவி 360. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் நவ் யூ சி மீங்கிற ஹாலிவுட் தமிழ் டப்டு மூவியோடைய ஃபுல் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி 2013 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் கிரைம் கேட்டகரியான ஒரு மூவி. அண்ட் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, நம்மளுடைய ஹீரோ ஒரு எஃபிஐ ஏஜென்ட்டாக வராரு. அண்ட் இவர் மெஜிஷியனாகவும் இருக்காரு. அண்ட் இவர் மெஜிஷியனாக இருக்க விஷயம் வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியல. அண்ட் இவர் இன்னொரு ஃபேமஸான மெஜிஷியனுக்கு பிறந்த ஒருத்தராக இருக்காரு. இவர் ரொம்ப திறமையான ஒரு 4 மெஜிஷியன்ஸை ஒன்றா சேர்க்குறாரு. அவரை ஒன்றா சேர்க்கறதுக்கு முக்கியமான காரணம், இவரோட அப்பாவோட சாவுக்கு முக்கியமான காரணமாக இருக்க ஒருத்தரை பழி வாங்குறதுக்குன்னு சொல்லலாம். அவர் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸான ஆளாக இருக்காரு. அதனால அவரை பழி வாங்குறதுக்கு இவர் இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து மேஜிக் பண்ணி பழி வாங்குறதுக்காக ட்ரை பண்றாரு. அண்ட் கடைசியா இவர் இவங்க அப்பாவை கொண்டவங்களை பழி வாங்கினாரா இல்லையா, எப்படி பழி வாங்கினாரு, அதுக்கு என்னென்னலாம் மெத்தடை யூஸ் பண்ணாருங்கிறத இந்த படத்துடைய ஒரு மைய கதையை எடுத்திருந்தாங்க. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி அண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியாக அமைஞ்சிருந்துச்சு. இந்த மூவியில் மேஜிக் சீனும் வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக காமிச்சிருந்தாங்க, ரொம்பவே நல்லா நேச்சுரலாக எடுத்திருந்தாங்க. அதுக்கு நம்ம டேரக்டரை கண்டிப்பாக நம்ம பாராட்ட தெரிவிச்சணும். அதே மாதிரி இந்த மூவியில் சினிமேட்டோகிராஃபி விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக எடுத்திருந்தாங்க. அண்ட் இதில் முக்கியமான காரணமாக இவங்களோட அப்பாவோட சாவுக்கு யார் இருக்காருங்கிறதும் ரொம்பவே ட்விஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இவங்க நிறைய ராபரிஸ் பண்ணுறாங்க. அந்த ராபரி சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் இவங்க ராபரி பண்ணிட்டு அந்த ராபரி பண்ண பணத்தையெல்லாம் நார்மலான ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டு விட்றாங்க. ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் போகிறனால மற்ற பொதுமக்கள் எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. இந்த வில்லன் குரூப்பை தவிர மீதி எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லலாம். மக்கள் சப்போர்ட் இருக்கனால போலீஸாலையும் பெருசாக ஒன்றுமே செய்ய முடியல. இவங்க மக்கள் சப்போர்ட்டோட ஈஸியாக தப்பிக்கிறமா காமிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே ஒரு த்ரில்லான கேட்டகரியில், க்ரைம் கேட்டகரியான மூவியில் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு மூவியாக அமைஞ்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இந்த மூவியில் நம்மளுடைய மார்க் ரஃபலோ சார் தான் இந்த மூவியோட ஹீரோவாக வராரு. அண்ட் மார்கன் ஃப்ரீமேன் சார் தான் இந்த மூவியோட வில்லன் மாதிரி வராரு. அண்ட் வுட்டி ஹாரல்சன்ங்கிறவரும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவர் நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் கொஞ்சம் பழைய ஹாலிவுட் மூவிஸ்லலாம் ஹீரோவாக வருவார், ஆக்ஷன் ஹீரோவாக தான் வருவார். பட் இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆகி இந்த மூவியில் அந்த 4 திறமையான மெஜிஷியன்ஸில் ஒருத்தராக இவரும் வராரு. ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுங்க ரெண்டு பேரும். மற்றவங்களும் ரொம்பவே சூப்பராக தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மெயினாக இந்த மூவி மேஜிக் தான் கைஸ், மேஜிக்கெல்லாம் தான் இந்த மூவியில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். அண்ட் இந்த மூவியில் வர மேஜிக் சீன்ஸை நிறைய நம்மளோட தமிழ் மூவிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு மர்சல் மூவியில் நம்மளுடைய விஜய் அவர்கள் நிறைய மேஜிக் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அண்ட் அந்த சீனை நம்மளுடைய அட்லி அவர்கள் நிறைய சீன்ஸ் இந்த மூவிலேருந்து எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த மூவியை பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம். அண்ட் பேங்க்குள்ளே இவங்க போய் எடுக்கிற விதமும் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மூவிக்கு IMDB 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 7.2 ரேட்டிங்கிறது ரொம்பவே நல்ல ரேட்டிங் தான். ஒரு த்ரில்லர் கேட்டகரியான மூவிக்கு ரொம்பவே நல்ல ஒரு ரேட்டிங் தான் சொல்லணும் இந்த ரேட்டிங்கை. அண்ட் அந்த ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த மூவியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் இந்த மூவியை ஃபேமிலியோடய பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு மூவியாக தான் இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக பசங்களும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மூவியாக தான் இருந்துச்சு. அதனால இந்த படத்தை இதுவரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா டெஃபினட்டா மிஸ் பண்ணாம ஒரு தடவை ஃபேமிலியோட இந்த படத்தோட கண்டிப்பா பாத்துருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு மூவியா அமைகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ், ஷேர் பண்ணுங்க கைஸ். அண்ட் அதே மாதிரி எங்களுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டைம் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட உங்களை மீட் பண்ணுறேன்.